புதுச்சேரியில் கனமழை காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக நேற்று இரவும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமை பள்ளி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பள்ளி வேலை நாள் அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டதால் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் இன்று இயங்கும் என ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஆடி கிருத்திகையொட்டி ஜூலை 29ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்ததை அடுத்து அதனை ஈடு செய்யும் வகையில் பள்ளிகள் இன்று இயங்கும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற அமன் ஷராவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒலிம்பிக்கில் இந்திய அணியின் செயல்திறனை கண்டு ஒட்டுமொத்த நாடும் பெருமை கொள்வதாக ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் சென்ற விமானத்தில் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சென்னையில் பிரபல கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட பெண் வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். ரூபாய் 1.5 லட்சம் மோசடி செய்ததாக வழக்கறிஞர் காவ்யா மீது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நாட்டை விட்டு தப்பி ஓடிய வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா விரைவில் நாடு திரும்புவார் என அவரது மகன் சஜித் தகவலை வெளியிட்டுள்ளார். ஷேக் ஹசீனா எந்த நாட்டிலும் தஞ்சம் கோரவில்லை என அவரது மகன் தெரிவித்துள்ளார். கரூர் ஜவஹர் கடை வீதியில் ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமான செல்போன் கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. செல்போனை சார்ஜ் போட்டுவிட்டு கடையை பூட்டிவிட்டு சென்றதால் பேட்டரி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்தில் கடையில் இருந்த ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள், உதிரி பாகங்கள் எரிந்து சேதமடைந்தது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி இன்று வயநாடு பயணம் மேற்கொள்கிறார். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிட உள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி பாதிப்பை ஆய்வு செய்த பின் தேசிய பேரிடராக அறிவிப்பார் என ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையின் போது சிலையை கடத்திச் சென்ற 7 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 அடி உயரத்திலான ரூபாய் 2 கோடி மதிப்புள்ள பழங்கால பெருமாள் சிலை மீட்கப்பட்டது.